வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக இரண்டாவது நாள் பிரம்மச்சரியத்தில் 18 நாள் சேலஞ்சில் வந்திருக்கிறோம். பல சகோதரர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நான் என்னவோ 40 நாள் 50 நாள் எல்லாம் கடந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தா அதில் காவாசி பேர் எல்லாருமே திரும்பவும் day 111 போட்டிருக்காங்க. அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க கீழே வீடியோஸுக்கு கீழே. தொடர்ந்து டேஸ் கவுண்டிங் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் டெய்லி அப்டேட் பண்ணுறதுனால ஒரு கமிட்மெண்ட், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அனைவருக்கும் வரணும் அப்படிங்கிறது முக்கியமான காரணம்ங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா, எவ்வளவோ கஷ்டப்படுறோம். வெளிநாடு போகிறோம், அந்த தொழில் பண்ணுறோம், இந்த தொழில் பண்ணுறோம், ஜாபுக்கு படிக்கிறோம், டே அண்ட் நைட்டு சின்சியராக படித்து எல்லாமே பண்ணி, எல்லாமே எதுக்காக, காசுக்காக இல்லைங்களா, சம்பாதிக்கிறோம். மனசு திருப்தின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேருங்க கடைசி காலத்தில் நோய் நொடி வந்து மருத்துவமனைகளுக்கு போகிறாங்க இல்லைங்களா. ஒரு மாதம் உயிர் வாழ்கிறதுக்கு எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி வாழ வேண்டிய சூழ்நிலையிலலாம் இருக்காங்க. சிலர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அந்த 4-5 மாதம் கொஞ்ச நாள் எச்சா வாழ்கிறதுக்காக பணத்தை செலவு கொட்டுறாங்க. அதே மனிதர் ஆரம்ப காலத்தில் வெறும் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு கஷ்டப்பட்ட மனிதராக இருப்பார். யோசிச்சு பாருங்கள், இளமையில் வறுமை இருக்கலாம், அதே ஆனால் உடலில் இருக்கும் அபரிமிதமான அந்த ஆற்றலை விரயம் செய்யாமல் இருந்திருந்தால் கடைசி காலத்திலும் கூட உடல் இந்த அளவு பலவீனமாகாமல் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறவங்கனால மட்டும்தான் உடல் நோய் நொடி இன்றி கடைசி வரை உடல் உறுதியோடு மன உறுதியோடு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொத்து சேர்த்து வச்சிங்கன்னா கடைசி காலத்தில் முடியாமல் போயிடுச்சுன்னா அது எந்த பயன் சொல்லுங்கள். சம்பாதிக்கிறது வேண்டான்னு சொல்ல, ஆனால் மிகப்பெரிய சொத்தே நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய பிரம்மச்சரியம், நம்முடைய சக்தி, நம்முடைய சோர்ஸ். இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கான அடிப்படை சக்தியே நம்முடைய உயிரணுக்கள் தான். அதை நம்ம விரயம் செய்கிறோம் அப்படின்னா அது அடுத்த வாரிசுக்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்முடைய பிளட் லைன், நம்முடைய வாரிசு, நம்முடைய அனைத்து குடும்ப பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு அள்ளி கொடுக்குற அந்த நிகழ்வு, அது பிரசாதம் போல கொடுக்க வேண்டியது நம்முடைய உயிரணுக்களை. அப்படி கொடுக்கும்போது நம்ம சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் உயிரணு போய் ஒரு குழந்தையாக வருது. இறைவன் அருமையாக செதுக்கி வச்சுருக்காரு. மற்ற காலங்களில் இந்த தவறான விஷயங்களில் ஈடுபடாமல் உறுதியாக இருக்கணும். போன தலைமுறையில் இந்த அளவுக்கான ஆபாச விஷயங்களோ, அழிவை நோக்கி எடுத்து செல்லும் விஷயங்களோ இல்லை. ஆனால் இந்த தலைமுறையில் எல்லாம் விரவி கிடக்குது. கையில் ஒரு மொபைல் ஃபோன், அதுபோல் எல்லா விதமான பலவீனங்களுக்கும் காரணமாக மாறிடுச்சு. ஆகவே சகோதரர்களே, மன உறுதியோடு இந்த 18 நாட்கள் வெற்றிகரமாக ஒரு சகோதரர்களும் கடந்து வரணும். நேற்றைய தினம் பலரும் கண்டிப்பாக 9 மணிக்கு முன்னால் படுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு இன்றைய தினமும் இரவு 9 மணிக்கு முன்பாக படுக்கைக்கு செல்லுங்கள். காலையில் எழுந்தவுடன் 2 மணி நேரம் ஆயினும், 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆயினும் உங்கள் உடலை மேம்படுத்தி கொள்ள, மனதை மேம்படுத்தி கொள்ள செலவு செய்யணும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்ங்க. ஏன்னா முதல்லலாம் வந்து நிறைய கேள்வி பதில் ஒவ்வொன்றும் தனியாக சொல்லுவாங்க. இப்போ வந்து காமனாக எந்த மாதிரி கேள்வி வருதோ அதை சார்ந்து பதிலளிக்கலாம் அப்படின்ட்டு 2 மிக முக்கியமான கேள்வி, அதாவது காதல், இந்த காலத்து இளைஞர்களை படுத்தும் பாடு இருக்குதுங்களே, அதை பற்றி 2 சகோதரர்கள் அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய அனுபவமாகவே இருக்குது. அதை படிச்சுட்டு அப்புறம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கொண்டுட்டு போகிறதுக்கு சகோதரர்களின் டிப்ஸ் எல்லாம் இருக்குது கடைசியில் போகிற வரைக்கும். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் சகோதரர்கள் முடிஞ்ச அளவுக்கு டேஸ் கவுண்டிங் கீழே போடுங்க. அப்புறம் லைக் பண்ணுறதவங்க பண்ணாதவங்க பண்ணி விடுங்க. நிறைய அட்ராக்ஷன்ஸ் வீடியோ கீழே இருந்தால் இன்னும் நிறைய இளைஞர்களிடம் போய் சேரும். அதற்காகத்தானுங்க. வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம சகோதரரின், முதல் சகோதரரின் காதலை சார்ந்து அவரின் அனுபவத்தை பார்த்துருவோம். ஐயா வணக்கம், எனக்கு 25 வயசு. நான் 5 வருஷமாக ஒரு பெண்ணை உண்மையாக காதலிச்சுட்டு வந்தேன். ஆனால் 4 மாதங்களுக்கு முன்னால் என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போது அந்த பெண்ணுக்கு வீட்டில் வேறு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் நான்காம் தேதி அவங்களுக்கு கல்யாணம். இதை என்னால் தாங்கிக்கவே முடியல. எனது காதல் தோல்விக்கு பிறகு நான் நோ ஃபேப் கடைபிடித்து வருகிறேன். பல தோல்விகளுக்கு பிறகு தற்போது 44 நாட்களை கடந்துவிட்டேன். இதுவரை வெட்ரீம்ஸ் எல்லாம் வரவில்லை, பயிற்சிகள் கூட இன்னும் எதுவும் எடுக்கவில்லை. தற்போது இந்த சூழ்நிலையில் எனது மனம் தற்கொலை கூட செய்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. நான் என்னென்ன செய்வது? வாழ்க வளமுடன் சகோதரரே. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து காதலிச்சிருக்கீங்க, ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்க, சுய இன்பம் போன்ற தவறான பழக்கத்தில் இருந்திருக்கீங்க. அப்போது அது என்ன காதல், அது எங்கே நம்ம உண்மையாக இருந்தோம், நம்ம தான் உண்மையாக இல்லையே. அப்புறம் அந்த பெண்ணை குறை சொல்லி என்ன பண்ணுறது, காதலிச்சிங்க,
காதலிச்சு அந்த பெண்ணை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் பிரம்மச்சரியத்தில் வரோம். அப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் அதுக்கு 100% சின்சியராக இருந்தால் நம்முடைய அந்த காந்த ஆற்றல், நமக்குள் இருக்கும் அந்த எல்லாம் உள்ள உயிரணுகள் சிவ ஆற்றல் ஈர்த்து வச்சு நமக்கு சரியான பாதையை கொடுத்துருக்கும். பரவாயில்லை, இன்னும் விளக்கமாக இது பற்றி அடுத்த கேள்வி, கொஞ்சம் பெரிய கேள்வி ஆனாலும் சுவாரஸ்யமாக சகோதரர் எழுதியிருக்காரு. அவர் கண்டிப்பாக படித்தே ஆகணும்னு வேற மெயில் போட்டிருக்காரு, ஆகவே நான் அதை படிக்கிறேன். பலருக்கும் இந்த அனுபவம் வந்திருக்கலாம், பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். எனது வயது 25. என் வாழ்க்கையில் முதல் முறையாக கடந்த ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி துவங்கி 212 நாட்கள் பிரம்மச்சரியம் கடைபிடித்தேன். அதில் முதலில் ஆங்கில யூடியூப் ஆங்கிலம் சார்பில் இருக்கும் நோஃபேப் வீடியோக்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ உங்கள் யூடியூப் சேனல் ரெக்கமெண்ட் ஆனது மிகவும் உதவியாக இருந்தது. உங்களின் பதிவுகள் தினமும் விடாமல் பார்ப்பேன். வேலை செய்யும் போது பழைய வீடியோக்கள் போட்டு ஹெட்ஃபோன் போட்டு வேலை செய்வேன். அதன் பலனாக இது நடந்தது என்று நினைக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த பெண் ஒருவள். 2019 நவம்பர் 2019 பிப்ரவரி 2020 வரை என்னை அவ்வளவாக கண்டுகொள்ளாமல் இருந்தாள். பின்னர் கொரோனா லாக்டவுன் காரணமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்ச் மாதத்தில். அப்போதும் அவ்வளவாக நான் பேச முயற்சி செய்தாலோ அல்லது என் காதலை வெளிப்படுத்தும் வகையிலான மெசேஜ் அனுப்பினாலோ காமெடி போல மாற்றிவிடுவாள். பிறகு நான் ஏமாற்றத்தால் அவளுடன் கோபத்தையும் காட்டாமல் சரிதான் போடி என்ற எண்ணத்தில் சைலண்டாகி விலகி அவளுக்கு மெசேஜ் அனுப்புவதை நிறுத்திவிட்டு மே 8 முதல் செலிபசி பயணத்தை தொடங்கினேன். எனக்கு மெடிடேஷனில் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் 30 நாள் ட்ரெயினிங் எடுத்தேன் என்னதான் அதில் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக. ஆனால் முழுதாக பயிற்சிகளை செய்யாமல் இருந்தேன். அதுதான் நான் செய்த மிக பெரும் தவறு. அவ்வப்போதும் அவள் இப்போ அப்போ மெசேஜ் அல்லது நான் போடும் ஸ்டேட்டஸுக்கு ரிப்ளை செய்வாள். நானும் ஓ அப்படியா என்று விரைவாக உரையை முடித்து விடுவேன். நான் 120-125 நாட்களை தொடும் பொழுது அவளிடமிருந்து தினமும் அதிக அளவில் சம்பந்தமே இல்லாமல் பல மெசேஜ்கள் வர தொடங்கியது. நான் கோல்டு ஷவர் காரணமாக விரைவாக உறங்க சென்று விடுவேன். அவள் போட்டாலும் அதிகாலையில் நான் கோல்டு ஷவர் செய்ய வேண்டும் என்று கூறிவிடுவேன். நான் 150-150 நாட்கள் தொடும் பொழுது அவளிடமிருந்து ட்ரிகர் செய்வது போல வாட்ஸ்அப் மெசேஜ்கள் வரும். சரி வா பார்த்து விடுவோம் என்று எண்ணி வந்தா வரட்டும் போனால் போகட்டும் என்று நானும் ஃபிளிப் செய்ய பழக துவங்கினேன். துவங்கிய 4-5 நாட்களில் அவளை என் காதலியாக்கிவிட்டேன். நான் உன்னை காதலிக்கிறேன் என்று வாய்விட்டு கூறவில்லை என்றாலும் நாங்கள் காதலர்களைப் போல தினமும் விடிய விடிய எல்லாவற்றையும் பேசினோம். அப்போது நான் என்ன நினைத்தேன் என்றால் என்னதான் ஒரு காதலி மனைவி போல எல்லாவற்றையும் வெளிப்படையாகவும் பேசினாலும் வயது வித்தியாசம் ஜாதி மதம் மூன்றிலும் வித்தியாசம் உள்ளது என்ற காரணத்தினால் அவளின் வாயிலிருந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என கூற சில நாட்கள் எடுத்துக்கொள்வாள் என்று எண்ணி அவளை கட்டாயம் செய்யாமல் கட்டாயம் எதுவும் செய்யாமல் அவகாசம் கொடுத்தேன். நாட்கள் செல்ல செல்ல அவளின் வீட்டிலிருந்து தினமும் அவளை திருமணத்திற்கு சம்மதம் கூறு என்று வீட்டில் உள்ள அக்காவிலிருந்து அப்பா அம்மா வரை எல்லோரும் பிரெயின் வாஷ் அட்வைஸ் செய்வதாகவும் அவளின் தாயாரின் உடல்நிலை சரியில்லை என என்னிடம் மறுநாள் கூறுவாள். அப்போது எனக்கே லைட்டாக புரிந்து கொண்டது. நீ என்ன முடிவு எடுத்துள்ளாய் என கேட்கும் போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை, எனக்கு மிக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது என்று கூறுவாள். சரி இவள் என்னதான் நான் அவளை என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று கூறினாலும் ஒரு தடவை கூட நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை தான் திருமணம் செய்து கொள்வேன் என ஒரு நாளும் கூறாதது என்னை ஒவ்வொரு நாளும் குழப்பமடைய வைத்தது. சரி என் வயது அல்லது எனது மதம் காரணமாகத்தான் இவ்வாறு அவள் இதை பற்றி பேசாமல் இருப்பதாக எண்ணி இப்படி ஒரு காதல் கூடிய விரைவில் ஏமாற்றத்தை தான் தரும் என அவளிடமிருந்து விலக ஆரம்பித்தேன். அப்போதும் அவள் தினமும் என்னவாயிற்று ஏன் இவ்வாறு வினோதமாக நடந்து கொள்கிறாய் என கேட்டாலும் நான் ஏதும் பெரிதாக கூறாமல் உன் தாயின் உடல் நலம் எவ்வாறு உள்ளது என கேட்டு உறங்க சென்று விடுவேன். ஒரு நாள் அவள் சோகமாக பேசுவது போல காதலித்த போது தினமும் நடந்தவற்றை கூறி இப்போது ஏன் இப்படி மாறிவிட்டாய் என கேட்பாள். நான் உன் தாய் தான் மற்றவர்களை விட முக்கியம், அவளை சந்தோஷமாக வைத்துக்கொள் என்று சமாளிப்பேன். என்னதான் நான் விலக நினைத்தாலும் அது நான் மனப்பூர்வமாக எடுக்க முடியவில்லை. எனக்கு தினமும் சோகமாகத்தான் இருக்கும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன் கூட நார்மலாக பேசணும் அவ்வளவுதானே? சரி இனிமேல் நான் நார்மலாக பேசுகிறேன் என கூறினேன். அவளும் மகிழ்ச்சி அடைந்து நான் உன்னை மிகவும் மிஸ் பண்ணினேன், ஏன் இவ்வாறு வினோதமாக மாறினாய் என கேட்டாள். நானும் உன்னை மிஸ் பண்ணினேன் என
கூற நடிக்காதடா என திட்டுவாள். சரி, இவள் உண்மையாகவே என்னை காதலிக்கிறாள் போல, அதனால் தான் விலக முயற்சித்தாலும் விடாமல் வந்துள்ளார் என எண்ணி இனிமேல் சத்தியமா அவ்வாறு செய்ய மாட்டேன், லவ் யூ என கூற, அப்போதும் அவள் ஐ லவ் யூ என்று கூறாமல் இமோஜி மட்டும் அனுப்பி டாபிக்கை மாற்ற முயற்சிகள் செய்தாள். நான் தெரியாதவாறு விட்டுவிட்டேன். உன் தாயாரின் உடல்நிலை குறைவால்தான் என்னிடம் ஐ லவ் யூ என கூறி முழுமையாக கமிட்டேடாக யோசிக்கிறாய் என்று, அதற்கு அவள் இதனால்தான் எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும், அண்ட் நான் ஒரு தடவை ஐ லவ் யூ என டைப் செய்து விட்டேன், ஆனால் அதை உனக்கு அனுப்பவில்லை என கூறினாள். ஏன் என்று கேட்டால் தெரியலை என கூறி டாபிக் சேஞ்ச் செய்து விட்டாள். பிறகு மறுபடியும் காதலர்களாக பேச ஆரம்பித்து விட்டோம். ஒரு வாரம் கழித்து அவளின் தாயாரின் உடல்நிலை திடீரென மோசமாகி அவரை 2 நாட்களுக்கு ஒரு முறை அங்கேயே கூட அட்மிட் செய்யும் நிலைமை வந்ததாக என்னிடம் தினமும் கூறி வருத்தம் அடைவாள். நான் என்னால் இயன்றவரை அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்து ஆறுதல் கூறினேன். பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு நாள் இரவு மெசேஜ் அண்ட் கால் செய்ய இயலாது, நான் என் அம்மாவுடன் உறங்கச் செல்கிறேன் என கூறினாள். நானும் சரி, பிரச்சனை இல்லை என கூறினேன். மறுநாள் என்னிடம் தயங்கி தயங்கி ஏதோ கூற முயற்சி செய்தாள். நான் அதை புரிந்து கொண்டு என்னவாயிற்று, எதுவானாலும் சொல் என்று கூறினேன். அப்போதுதான் அவள் நேற்று இரவு அம்மாவுடன் உறங்கச் செல்லும் போது அவள் என்னிடம் என் திருமணத்தை பற்றி கூறி மறுபடியும் பேச ஆரம்பித்தாள். பின் நான் அங்கு இருக்கும் போதே உன் திருமணத்தை பார்த்தாக வேண்டும் என்று கூற என் இதயம் சுக்கு நூறாக நொறுங்கிவிட்டது என கூறினாள். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். பின் அவள் இவ்வாறு என் தாய் உள்ள சூழ்நிலையில் நான் எவ்வாறு நம்மை பற்றி கூறுவேன், அது அவரை மிகவும் மோசமடைய செய்துவிடும், என்னை மன்னித்துவிடு ப்ளீஸ் என கூறி சனிக்கிழமை என்னை பொண்ணு பார்க்க வராங்க, எனக்கு வேறு வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டேன் என்று கூறினாள். சரி, ஆண்டியே எமோஷனல் பிளாக்மெயில் செய்து நமக்கு ஆப்பு வைத்து விட்டார்கள் என்ன புரிந்து கொண்டு, சரிங்க உங்கள் இஷ்டம், அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க, டேக் கேர் என ரிப்ளை செய்துவிட்டு ஒரு வாரத்திற்கு நான் காலோ மெசேஜோ செய்யவில்லை. பொண்ணு பார்ப்பதற்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வரை என்னிடம் ஆசையாக பேசி கொண்டிருந்தவள் அதோடு 2 நாட்கள் கழித்து தான் ரிப்ளை செய்தால், அதிலேயே எனக்கு புரிந்துவிட்டது கேஸ் க்ளோஸ் என்று. 2 நாட்களுக்கு பிறகு வந்து பேச நானும் நார்மலாக என்ன நடந்தது என்று கேட்க அவள் என் உறவினர்கள் எல்லாம் வந்திருந்தனர், அதற்கு ஏன் ஒரு மெசேஜ் கூட பண்ணலை என கேட்டேன். அவர்களும் என்னை என் பெற்றோர்களுடன் சேர்ந்து என் வயதை சுட்டிக்காட்டி டார்ச்சர் செய்ய ஆரம்பித்தனர், அதனால் நான் ஃபோன் யூஸ் பண்ணவே பிடிக்கல. சரி, இப்போ என்னதான் முடிவு என கேட்க என் வீட்டில் அனைவருக்கும் இதில் விருப்பம் என்னை தவிர என்றால், சரி நீ என்ன முடிவு பண்ணியிருக்க என கேட்டதற்கு அந்த பையன் வேற மறுபடியும் நாளைக்கு வீட்டுக்கு வந்து என்னுடன் பேச வேண்டும் என்று கூறினான். அதற்கு எதற்கு வரான் என யாருக்கும் தெரியவில்லை என்றால் வேற என்ன, அவன் ஏதாவது புட்டுக்கொண்ட காதல் கதையை கூற வருவான் என்றேன். தெரியல பார்ப்போம் என்றால், சரி நீ நாளை அவனிடம் பேசி அவனை ரிஜெக்ட் செய்துவிடு என்றேன். அதற்கு அவள் என்ன பண்ணுறதுனே தெரியல, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருக்கு, உனக்கே தெரியும் என் வயசு அதிகமாயிட்டே இருக்கு என்று கூறினாள். இந்த முடிவை நான் விரும்பி எடுக்கவில்லை, எனக்கு வேறு வழி தெரியவில்லை என கூறினாள். எல்லாத்துக்கும் மிக்க நன்றி என ஒரு மெசேஜ் செய்துவிட்டு 1 மாதம் அவளை தொடர்பு கொள்ளவில்லை. 1 மாதத்திற்கு பிறகு என்னதான் நடந்தது என கேட்க நானே மெசேஜ் செய்தேன். பிறகு சில பல மெசேஜ்களுக்கு பிறகு கடைசியாக ஒரு தடவை மீட் பண்ணலாமா என கேட்க, எனக்கும் ஆசைதான், ஆனால் இந்த கொரோனாவால் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது மற்றும் எனக்கு அடுத்த வாரம் நிச்சயம் செய்ய உள்ளார்கள் என கூறினால் எனக்கு உலகமே நின்று விடுவது போல ஆனது. இவ்வாறு கூறுவதால் எனக்கு எப்படி இருக்கும் என்று கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா என்று என்னை மன்னித்துவிடு, எனக்கும் அவ்வாறு தான் இருந்தது என கூறினால் பிறகு ஏதும் பேச தோன்றாமல் சரி என்ஜாய் என்று சொல்லி முடித்துவிட்டேன். 2 நாட்களுக்கு பிறகு எனக்கு மெசேஜ், எனக்கு மிகவும் பண கஷ்டமாகி 300 நாட்கள் தொடாமல் இருந்த மதுவை தொட்டேன். பிறகு போதையில் அவளுக்கு மெசேஜ் செய்து புலம்பியும் உள்ளேன். அவளுக்கும் அது சோகத்தை ஏற்படுத்தி என்னை அவளால் இயன்றவரை சமாளித்துள்ளாள். அவள் கோபமாகி எனக்கு நிச்சயமாகிவிட்டது, எவ்வாறு நான் நீ நினைப்பது போல் இருப்பேன் என நீயே கூறு. நான் கோபம் ஏமாற்றம் அடைந்து மறுபடியும் குடித்தேன். அன்றுதான் என் பிரம்மச்சரியம். 212 நாட்கள் பாதி போதையில் கதை முடிந்தது, பிரம்மச்சரிய பாதையும் முடிந்தது. மறுபடியும் 0 நாட்களுக்கு வந்துவிட்டேன். பிறகு தினமும் குடி ஆபாசம் தான். எப்படியாவது என் வாழ்க்கை முடிந்து விடாதா என தினமும் ஆசைப்பட்டேன். அவளால் அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் எப்படி என் தன்னை விட சிறியவனை ஏற்றுக்கொள்ள தோன்றியது. போர் அடிக்கிறது என என்னிடம் வந்தாளா, இல்லை அது
உண்மையாகவே காதலா? அப்படியே உண்மையானது என்றால் ஏன் அவள் ஒரு எஃபர்ட் கூட போடலை? லவ்வா லவ்வா சக்சஸ் பண்ண எப்படி நம்மிடம் நெருங்கி இருந்துவிட்டு வேறொருவனை நம்மிடம் நினைத்து பார்க்க தோன்றுகிறது நம் இடத்தில் வைத்து? இதையெல்லாம் பார்த்தா பிளேபாயாக மாறினா கூட தப்பே இல்லைன்னு தோணுது. நாலு பேர் நிம்மதியை ஒழிக்கலாம்னு கூட தோணுது. நான் அவள் மேல் முழு தவறு என கூறவில்லை, என்னிடமும் பாதி தவறு உள்ளது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிறகு நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணி 30 நாட்கள் ஆகிறது. வாழ்க வளமுடன். ரொம்ப நீண்ட கதையாக இருக்குதுங்க சகோதரரே. ஒரு விஷயம் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்முடைய கலாச்சார கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்பிருந்த காலம் போல இல்லை. இப்போ வந்து எல்லா இளைஞர்களும் எல்லா பெண்களும் ஆண்களும் ருசி கண்ட பூனையைப் போல, புரிஞ்சுதுங்களா? இளம் வயதிலேயே இந்த ஆபாச விஷயங்கள் வந்து எல்லாமே தெளிவுபடுத்தி காட்டிடுறாங்க. அப்போது அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களுமே பார்த்ததுனால இப்போ என்ன ஆயிடுது, திரும்ப திரும்ப அந்த இன்பம் வேண்டும்னு தேடலாகி போகும்போது அப்போது திருமணம் என்பது வந்து பார்த்திங்கன்னா 25-30 வயசு வரைக்கும் தள்ளி தான் இருக்குது. ஆனால் நம்ம பசங்க 10 வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க. அந்த வெயிட்டிங் பீரியடில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அந்த இன்பத்தை நோக்கி போகிற ஆவலில் வர்ற ஒரு வகையான காமமே காதலாகவும் காதலுக்கு தூண்டுதலாக அந்த காமமும் சேர்ந்துருது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆரம்ப கட்டத்தில் நீங்களாம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக 200 நாட்களுக்கு மேல் இருந்தீங்க. உங்கள் பிரம்மச்சரியத்தின் காந்த ஆற்றல் அதிகரிக்க உங்களை கண்டுக்காமையே இருந்த அந்த பெண் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களோடு ஒரு காதல் உறவாகி நீண்ட தூரம் வந்திருக்காங்க. ஆனால் ரியாலிட்டியில் வேறு கலாச்சாரம் வேறு மதம் எதுவுமே செட் ஆகாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சே நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு வந்து ஈர்ப்பு தான், இன்ஃபேக்சுவேஷன் தான். இது வந்து வாழ்க்கையில் கைகூடி வராது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நீங்கள் இணைஞ்சிங்க, தெரிஞ்சே இப்போ பிரியறீங்க. இது நம்ம ஏன் பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறனா, வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு அனுபவமாக வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நம்முடைய காதல் அப்படிங்கிறது நம்முடைய காந்த ஆற்றலை அபரிமிதமாக அள்ளி வீண் செய்யும், விரயம் செஞ்சிட்டே போகும். இப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 200 நாள் கடந்த போது இருந்த அந்த ஈர்ப்பு அந்த சக்தி இப்போ நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தை அதுவும் போதை பழக்கத்தோடு பிரம்மச்சரியத்தை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்ட்ரென்த்து இருக்காது. நீங்கள் திரும்பவுமே அந்த பெண்ணே வந்தால் கூட உங்கள் மேலே இருக்கிற ஈர்ப்பு போயிடும், புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கான வாழ்க்கை துணை, உங்களுக்கான சூழல், உங்களுக்கான வாய்ப்பு எல்லாமே வரும், வரும் வரை பொறுமையாக இருங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிற பாருங்க. ஒவ்வொரு மனிதனுக்குமே உயிரணுக்கள் அணுதினமும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அந்த உற்பத்தியாகும் உயிரணுக்களில் காந்த ஆற்றல் புதிது புதிதாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்முடைய எண்ணங்களும் மனமும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட்றோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு நாளும் ஒரு செகண்டில் இருக்கிற இந்த பிரகாசம் அடுத்த செகண்டில் இல்லை. மாற்றம்ங்கிறது வந்துட்டே இருக்கிற சூழலில் நாம் வந்து எப்படி வந்து சூழலுக்கு தகுந்தாற் போல் ஒரு மனிதன் மாறினாங்க அப்படின்னா அவங்கள குறை சொல்லி என்ன பையன், நம்மளை விட்டு போகிறாங்கன்னா போட்டு விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் வலிமையோடு, மன வலிமையோடு, உடல் வலிமையோடு, காந்த வலிமையோடு உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வாரிசை உருவாக்கணும் அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் தேடி கண்டிப்பாக அமையும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லலான்னு நினைக்கிறேங்க. எங்கள் வீட்டில் ஒரு 5 கோழிகள் இருக்குது, 2 சேவல் 3 கோழி. இந்த 3 கோழி 2 சேவல், அந்த சேவல் வந்து ரொம்ப வயதாயிருச்சு. ஒரு சேவல், அந்த ஒரு சேவல் தான் இந்த 3 கோழியையும் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை போடுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தது அந்த ஒரு சேவல். அப்போது அது வயசாயிருச்சுங்கிறதுனால பக்கத்துலேருந்து வந்து நாங்கள் இந்த சேவல் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த சேவல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போது அதுவரை கண்டுகொள்ளப்படாமல் இருந்த இன்னொரு சேவல் இருக்குது, 3 கோழிகள் இருக்குது, கோழிகள் மொட்டு வச்சுட்டு இருக்குது எல்லாமே. இந்த முக்கியமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த அந்த சேவல் போன உடனே நான் என்ன நினச்சேன், ஒரு 4-5 நாளைக்கு மொட்டெல்லாம் வைக்காது, ஏன்னா தன்னுடைய துணையாக நினச்சிட்டு இருந்த அந்த மெயின் சேவல் போயிடுச்சே அப்படின்னு நினச்சா அடுத்த நாள்லேருந்து எப்படித்தானு தெரியலைங்க இந்த 3 கோழியும் அந்த புது சேவல் கூட நெருக்கமாயிட்டாங்க, ஆச்சுங்களா? அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுட்டு இருந்த மொட்டு வச்சுருந்த கோழிகள் தினமும் மொட்டு வைக்கிறக்க ஆரம்பிக்கிறது. யோசிச்சு பாருங்கள், இயற்கை வந்து அவ்வளவு தன்னை மாறி மாறி புதுப்பிச்சு கொண்டே இருக்குது. அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு எதுவுமே இது ஒரு மாயைன்னு ஏன் சொன்னாங்க? திருமணம், குடும்பம், காதல் இதெல்லாம் ஒரு மாயை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற அந்த பாண்டிங் அப்படிங்கிறது நம்ம நிரந்தரம்னு நினைக்கிறோமா? நிரந்தரம்னு நினச்சோம்னா அது விட பைத்தியக்கார தானே, எதுவுமே இல்லை, புரிஞ்சுதுங்களா? நீங்கள் தான் நிரந்தரம். உங்களுக்குள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற உங்கள் உயிரணு உங்கள் ஆற்றல் தான் நிரந்தரம்.
மற்றபடி வெளியிலிருந்து வரும் அனைத்துமே மாயைதான். உங்கள் உயிரணுக்களை விரயம் செய்வதற்கு, ஆச்சுங்களா, பெண்களை உயிரணுக்களை விரயம் செய்யறதுக்காக இறைவன் வந்து உருவாக்கப்பட்டதாகத்தான் திருமூலரை சொல்லுவார். அப்படி இருக்கும்போது மிக மிக உஷாரா நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆச்சுங்களா, இது வந்து ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள், அப்படி எடுத்துக்கலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். சகோதரர்களே, காதல் அப்படிங்கிறது ஒரு மயக்கம். நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாமல் அந்த காதல் தேவையில்லை. நீங்கள் எதுக்காக காதலிக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆண்மகனாக முதல் உருவாகணும். ஒரு ஒருத்தரும் ஒரு 10 நாள் 12 நாள் 15 நாள் கூட பிரம்மச்சரியத்தில் நிற்க முடியலனா அப்புறம் அங்கே வாழ்க்கை துணையை தேடி பிடிச்சி வச்சு என்னதான் பண்ண போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே பிரம்மச்சரியத்தில் நிலையாக இருக்கிறதுல தான் உண்மை. மீதி எல்லாம் மாயை. மாயை பின்னாடி ஓட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒருவேளை தேவை எனும்போது அது அந்த காலத்தால் அமையும். அதுவரை பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒவ்வொருவரின் கடமை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரரின் 2-3 கேள்வி பதில் இருக்கு, பார்த்துடலாங்க. நான் 2020-2021 காலத்தில் 119 நாட்கள் செலிபஸை ஃபாலோ செய்தேன். தங்கள் பயிற்சியில் மங்க் மோட் பயிற்சியிலும் இணைந்து பயிற்சியும் செய்து வந்தேன். கடைசியில் 200 நாட்கள் கழித்து சில காரணங்களால் நான் சுய இன்பம் செய்துவிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் 48 நாள் தொடர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நான் இந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது அல்லது தனிமையில் இருக்கும்போது என்னுடைய உயிர் சக்தி வீணாகிறது கிடையாது. தூக்கத்தில் இருக்கும்போது பாதியில் இடையில வெளிச்சிட்டேன் அப்படின்னா காம எண்ணங்கள் வந்து என்னை பலவீனப்படுத்திடுது. இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல அப்படின்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது நான் பல முறை சொன்னதான், ஒரு 200 நாள் 300 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போகிறவங்க ஒரு முறை சுய இன்பமோ ஏதேனும் காரணத்தில் உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டா அண்ணா எனக்கு நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆச்சுங்களா, எனர்ஜி குறையில அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? ஒரு நான் இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சூழலுக்காக சொல்கிறேன். ஒரு கார் கண்ணாடி இருக்குது, ஒரு சின்ன கல், அந்த கண்ணாடியில் உடஞ்சிருச்சு, அந்த கண்ணாடி பொத்துட்டு உள்ளே போயிடுச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த கார் கண்ணாடியும் தூறு விட்டுரும். புரிஞ்சுதுங்களா? அப்போது அந்த 200 நாள் கிட்டத்தட்ட வருடத்திற்கான சக்தி அந்த தூர்விட்ட கண்ணாடியை, அந்த கார் கண்ணாடி மாற்றோன்னே என்ன பண்ணுவாங்க, மொத்த கண்ணாடியும் ரிமூவ் பண்ணி வீசிட்டு புது கண்ணாடி தான் போடுவாங்க. அது போல் உடலில் இருக்கும் அனைத்து உயிரணுக்களும் தன் வாரிசை உருவாக்குறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார். அப்போது எத்தனை முறை ஒரு குழந்தை எப்போ ஜனிக்குதுங்க, பல முறை உயிரணுக்களை பெண்களிடம் செலுத்தினதுக்கு அப்புறம் தான் அது ஒரு கருவாக உருவாகி வருது. அதுபோல் அவ்வளவு ஜெராக்ஸாக இருக்கிற உயிரணுக்கள் ரெடியாக இருக்கும். நம்ம ஒரு முறை பலவீனத்தில் இழந்துட்டால் அந்த உயிரணுக்கள் விரயமாகி போகிறதுக்கு வாய்ப்பாக மாறிடும். அதனால தான் சகோதரர்களிடம், நீண்ட நாட்கள் போயிட்டு இருக்கும்போது பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். நம்ம வாண்டடாக போயிட்டு சோதனையோ அல்லது பல்வேறு சூழல்களை நாமளாக காரணமும் உருவாக்கிட்டு குழந்தை பேருக்காக விரயம் செய்யும்போது தவறில்லை. உங்கள் வாழ்க்கை துணை பக்கத்தில் இருப்பாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் 48 நாளைக்கு ஒரு முறை கூட உயிரணுக்களை கொடுக்கும்போது அது உங்கள் வாழ்க்கை துணையிடம், உங்கள் வாரிசுக்காக போகும். தவறில்லை. ஆனால் அது இல்லாமல் நீங்கள் விரயம் செஞ்சிட்டீங்கன்னா அந்த உடல் வந்து தயாராகிருக்கு. இப்போ அதனால தான் ஒரு பிரம்மச்சரிய கல்வி முறையில் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் ஒரு 12 வருடங்கள் பிரம்மச்சரிய கல்வி முறையிலேருந்து வெளியில் வந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா உடனடியாக திருமணம் செஞ்சு வச்சாங்கன்னா வாழ்க்கை துணையோடு சேரும் காலத்தில் மட்டும்தான் ஆணையும் பெண்ணையும் நெருங்கறக்கே விடுவாங்க. அப்போ ஒரு முறை உயிரணுக்கள் விரயமானாலும் தொடர்ந்து அனைத்து உயிரணுக்களையும் கொடுத்து அது ஒரு வாரிசை ஈன்றெடுப்பதற்கு வந்து உதவியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் சொதப்பல் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் பரவாயில்லை, நம்முடைய உடல் வந்து பல்வேறு காலகட்டங்களில் தன்னை மேம்படுத்தி கொள்ளுவதற்கு தகுந்தாற் போல் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த நிமிஷம் இன்றைய நாள் முதல் கூட நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதற்காக தான் இந்த சேலஞ்சை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். முதல்ல 9 மணிக்கு முன்னால் படுங்க, அப்புறம் முத்திரை பதித்தலை அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. 15 நாள் கடந்தோடனே விந்து ஜெய பயிற்சி செய்யுங்க. நீங்கள் மங்க் மோடில் இருக்கிறனால அக்னி காந்த விந்து பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 20-22 நாள் கழித்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் விநாயக தவம் அப்படின்ட்டு 5 தவமுறைகள், 5 ஒரு நாளைக்கு 5 முறை தியானம் செய்கிறது மூலமாக நம்மளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ட்டு கூடிய விரைவில் வந்து அந்த தவமுறைகள் வந்து இப்போ யூடியூப் சேனல்லையே இருக்குது. அதை வந்து பயிற்சி முறைகள்லையும் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அப்புறம் சகோதரர்களிடம் நான் ஏற்கனவே சொன்னது தான், வஜ்ரோலி முத்ரா அப்படிங்கிற பயிற்சி. உயிரணுக்கள் விரயம் எப்படி, மகாவிஷ்ணு வந்து மகாவிஷ்ணு இல்லைங்க, கிருஷ்ணர் வந்து வஜ்ரோலி முத்திரை மூலமாக தன்னுடைய உயிரணுக்கள் விரயமாகும் தருணத்திற்கு கூட தனக்குள்ளாக ஈர்த்து கொள்ளுவார் அப்படின்ட்டு சிவானந்தர் முதல் கொண்டு பலரும் சொன்ன அந்த ரகசியமான பயிற்சி முறை இன்னைக்கு இரவு அல்லது நாளை காலையில் மங்க் மோடில் இருக்கிறவங்களுக்கு ஏடாயிரும். அதே போல் குண்டலினி தவமுறையும் ஏடாயிரும். ஸோ நீங்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் முதலே
குண்டலினி தவங்களும் செய்ய ஆரம்பிச்சிடலாம், வஜ்ரோலி முறையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். வாழ்க வளமுடன் சகோதரரே, மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக வாங்க. அடுத்து ஹாய் அண்ணா, ஐவா, ஐ எம் ஷோ ஒரீட். ஐ காட் வெட் ட்ரீம்ஸ் லாஸ்ட் நைட். ஐ டோன்ட் நோ வை ஐ டிட் இட் கம் ஈவன் ஐ டிடன்ட் கெட் எனி கைண்ட் ஆஃப் லஸ்ட் ட்ரீம்ஸ் ஈவன் தோ இட் கம். ஐ ஹாவ் ஃபாலிங் செலிபசி லாஸ்ட் 80 டேஸ் ஐ கெஸ், பட் ஐ எம் ஷோ அங்குஷிட் பை வெட் ட்ரீம்ஸ் ஹூஸ் ஐ காட் லாஸ்ட் நைட். ஸோ டஸ் இட் கவுண்ட் மை ஸ்டார்ட் டேஸ்? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நான் தமிழில் பேசுகிறது உங்களுக்கு புரியுது, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைப் பண்ணி அனுப்புறது தமிழில், தமிழில் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா சௌரியமாக இருக்கும். சகோதரருக்கு வந்து 80 நாள் பிரம்மச்சரியத்தில் கடந்திருக்கீங்க, வெட்ரீம்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தயவு செஞ்சு விந்துஜயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 48 நாள் கடந்தும் வெட்ரீம்ஸ் வந்துச்சுன்னா விந்துஜயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சீங்கன்னா, காலை மாலை 2 நேரத்தையும் வந்து சரியான பொசிஷனில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து என்னோடய பதிவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். என்னுடைய உடம்பு ஹீட் உடம்பு, எனக்கு யூரின்ல மோஷனில் உயிர் சக்தி போகுது, ஒரே ஃபோம் மாதிரி இருக்குது, அதனால ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்பவும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. என்னுடைய ஆண் உறுப்பு வந்து சின்னதாக இருக்குது, விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது, அப்புறம் வந்து எனக்கு கைப்பழக்கம் அதிகமாக இருக்குது. சகோதரர் போட்டிருக்கீங்க, சகோதரரை நீங்கள் போட்டதுலேயே உங்களுக்கான சொல்யூஷன் இருக்குது. என்ன பண்ணலான்னா, ஒரு உடல் வந்து பார்த்திங்கன்னா தனக்கான முழுமையான ஆற்றல் இல்லாமல் அதை வந்து அபரிமிதமாக நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது, வேலைகளுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிக்கும்போது என்ன ஆகுதுங்க, உடல் அதிகமாக ஹீட் ஆகும். இயல்புலேயே சிலருக்கு ஹீட் உடம்பு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், காலை எழுந்தவுடன் உடலுக்கு வெளியில் இருக்கிற அந்த சூட்டை தணிச்சிருங்க. கோல்டு ஷவர் எழுந்தவுடன் போய் கோல்டு ஷவர் பண்ணிடுங்க. அப்புறம் உறங்குறதுக்கு முன்னாடி கூட முடிந்தால் கோல்டு ஷவர் பண்ணுங்கள். மதிய நேரமும் கோல்டு ஷவர் பண்ணுங்கள். உணவு முறைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க. ஏன்னா ஹீட் உடம்பு, ஹீட் உடம்புக்கு தீனி போடுவதற்கு போன்ற உணவுகளை கொடுக்க வேண்டாம். ஒரு அரை வேளை அரை வயிறு உணவு போல் எடுத்துக்கோங்க, 2 வேளை உணவு மட்டும் எடுத்துக்கோங்க, உணவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்து ஒரு 48 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இரவு நேரத்தில் வந்து விரயமாகிற அந்த ஹீட்டு, உடம்பு ஹீட்டு ரொம்ப முக்கியமான காரணம் பிரம்மச்சரியத்துலேருந்து விலகிறதுக்கு. அந்த ஹீட்டை நார்மலாக இருக்கிற இயல்பான ஹீட் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இயல்புக்கு மீறிய உடலுக்கு தேவையற்ற வெப்பங்கள், அதிகாலை எழுந்தோடனே இருக்கிறது, அப்புறம் அளவுக்கு மீறி இந்த 5 புலன்களை பயன்படுத்தி விரயம் செய்கிறதுனால வர்ற ஹீட்டு, இது எல்லாம் மிகப்பெரிய பாதகமாக இருக்குங்க. ஆகவே இந்த வெப்பங்களை எல்லாம் தணிப்பதற்கு தகுந்தார் போல் நான் இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் ரிக்கவர் ஆகி வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக மன உறுதியோடு 2வது நாள் முடிச்சிட்டோம். இன்று இரவு 9 மணிக்கு முன்னாடி போய் படுங்க. அப்புறம் நாளை முதல் ப்ராப்பராக ஒரு 2 மணி நேரம் ஆயிரும் உங்கள் உடலுக்காக. எவ்வளவோ காலம் நம்ம வீண் பண்ணிட்டோம், ஆனால் இந்த முறை நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கிற அனைத்து சகோதரர்களும் 18 நாட்கள் கடந்து வரணும். அப்புறம் எப்பப்பெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழல் வருதோ, நம்ம செலிபசி சேனலில் இருக்கிற 1000கணக்கான வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மன உறுதியோடு உங்களுடைய வாரிசுகளை, உங்களுடைய உயிரணுக்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு பசியது நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், புரிஞ்சுதுங்களா? நம்ம அட்வைஸ் தான் பண்ணுறோம் வெளியிலிருந்து, நம்ம கடவுளும் இல்லை. கடவுளாக இருந்திருந்தால் இந்த மாதிரி குழப்பம் வராமையே நம்ம படைச்சுட்ருக்கலாம். ஆனால் இது வந்து ரீப்ரொடக்ஷனுங்கிறது எஸ்என்டிஎல். ஆனால் தேவையற்றி விரயம் செய்கிறது, இன்பத்தை நோக்கி ஓடுறது, அளவுக்கு மீறி அறிவு ஆண்டவன் கொடுத்து வச்சிருக்கிறது, போதை பழக்கத்தை போல சிற்றின்பத்தை அணுகுவது, இது எல்லாம் கேடாக மாறிடுது. ஆகவே மன உறுதியோடு 2வது நாள் வெற்றிகரமாக முடிச்சாச்சுங்க. நாளை தினம் 3வது நாள் வெற்றிகரமாக சந்திக்கலாம். தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் பயணிக்கலாம் சகோதரர்களே. இவ்வளவு தூரம் கடைசி வரை நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சகோதரர்களே, நமக்கு நண்பர்கள் சகோதரர்கள் எவ்வளவோ பேர் இருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பல சகோதரர்களும் இன்றைய எவ்வளவுக்கு எவ்வளவு இளைஞர்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவர்களுக்குள்ளாக உள்ளார்ந்த ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். அந்த ஆற்றல் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழலையும், வாழ்க்கை சூழலாக இருக்கலாம், சமுதாய சூழலாக இருக்கலாம், இப்போ வந்து இப்போ இருக்கிற பெண்டமிக்கெல்லாம் சமுதாய சூழல், வாழ்க்கை சூழல் இருக்கும், பொருளாதார பிரச்சனை, நமக்குள்ளாக எவ்வளவோ குழப்பங்கள் இருக்கும், எல்லாமே உறுதி பெற்று வர்றதுக்கு பிரம்மச்சரியமே வழி. ஆகவே நம்ம எந்த மருந்து மாத்திரையும் சொல்கிறது இல்லைங்க, உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கிங்க, அப்போ தான் எந்த மருந்து மாத்திரையுமே வேலை செய்யும்னு நான் சொல்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.